கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அது எந்த காரியமாயிருந்தாலும் அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அரசியலிலே அரசாங்கத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் என்றால் அந்த நிலையிலும் நீங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செயல்பட வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்பார் என்றும், கிறிஸ்தவத்திற்கு மையம் இயேசுவின் உயிர்த்தெழுதலே, ஆரம்பம் முதல் இதுவே சத்தியம் என்றும், பாவியான ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை சௌகரியமாக கேட்கக்கூடிய ஒரு நேரம் வரவே வராது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அப்போஸ்தலர் 24:26-25:22 கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பேலிக்ஸ் பவுலுக்கு செய்தது என்ன? 2 சிறை காலத்திலே பவுலுக்கு நேரிட்ட சம்பவங்கள் என்ன? கர்த்தருடைய சித்தப்படிதான் பவுல் ரோமாபுரிக்கு சென்றாரா? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சியாளர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அப்போஸ்தலர் 24:24-25 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஒரு முறை கூட அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பவுல் அப்போஸ்தலன் செசரியாவிலே பேலிக்ஸின் அரண்மனையிலே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது பவுலை கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவனை கண்டுகொள்வதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களிலே ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100 அதிபதியினிடத்திலே கட்டளையிட்டிருந்தான். அப்படி இருக்கும் ஒரு வேளையிலே சில நாட்களுக்கு பின் பேலிக்ஸும் அவன் மனைவியும் உட்கார்ந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்ல கேட்கிறான். ஆனால் சத்தியத்தை கேட்டபொழுது அவனுக்குள்ளே ஒரு நடுக்கம் வருகிறது. எனவே சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று அனுப்பிவிடுகிறான். அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட நேரத்திலே பேலிக்ஸுக்கும் அவன் மனைவிக்கும் ரட்சிப்பு மிக தூரத்திலே இல்லை. 2 சத்தியத்தை கேட்டார்கள். அந்த நேரத்திலேயே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தனக்கு ஒரு வசதியான சமயம் வரும்பொழுது திரும்ப கேட்பேன் என்று கடத்தி போட்டு விடுகிறான். அப்போஸ்தலர் 24:26-27 பாருங்கள். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெர்கியுபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். அவன் தந்திரமான ஒரு அரசியல்வாதியாகவும் பண ஆசை பிடித்தவனாயும் இருந்திருக்கிறான். தனக்கு லஞ்சம் கிடைக்கும், பவுலை விட்டுவிடலாம் என்று எண்ணினான். கடைசி வரை அவன் அரசியல் விளையாட்டு விளையாடி விட்டான். பவுலை சிறைச்சாலையிலேயே விட்டு சென்று விட்டான். மீண்டுமாக நான் கூற விரும்புகிறேன், ரோம நியாயமானது அதை செயல்படுத்துகிறவர்களை விட அது எந்த விதத்திலேயும் சிறந்ததல்ல. பவுல் குற்றவாளியாகவும் இல்லை, அவன் குற்றமற்றவனாகவும் இல்லை. பவுல் குற்றவாளியாயிருந்தால் மரண தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், குற்றவாளி இல்லை என்றால் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2 செய்யப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தினாலும் இப்படி சிறைச்சாலையிலேயே 2 பவுலை வைக்க வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 25 கடந்து செல்கிறோம். நியாயமில்லாத காரணத்திற்காக 2 பவுல் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். பேலிக்ஸினிடத்திலே பெஸ்து என்ற புதிய தேசாதிபதி வந்திருக்கிறார். இந்த புதிய தேசாதிபதியின் முன்னாலேயும் பவுல் நிற்க வேண்டும். எருசலேம் கோட்டை வாசலிலே நின்று பெருங்கூட்ட மக்களுக்கு அவர் பேசினார். செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே அவர் சாட்சி பகர்ந்தார். பேலிக்ஸின் முன்னாலே பேலிக்ஸுக்கும் அவன் மனைவிக்கும் தனியாக பிரசங்கித்தார். இப்பொழுது அவர் பெஸ்துவுக்கு முன்னாலேயும் நிற்க வேண்டும். பின்னான காலங்களிலே அகரிப்பா ராஜாவுக்கு முன்னாலே நிற்கப் போகிறார்.
அந்த நாட்களிலே இருந்த எல்லா தேசாதிபதிகளின் முன்னாலேயும் அவர் நின்றார். உண்மையாகவே அந்நாட்களெல்லாம் பவுலப்போஸ்தலனுக்கு கடினமான காலங்கள்தான். அவருடைய பொறுமையை சோதிக்கும் காலங்களாகவே அது இருந்தது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலை குறித்தும் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த ரோம அதிகாரிகளுக்கு முன்னாலே சாட்சி பகர அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் அது. தமஸ்குவின் பாதையிலே இயேசு பவுலை தெரிந்து கொண்ட பொழுதே அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று அனனியாவுக்கு கர்த்தர் கூறினார். எனவே பவுலப்போஸ்தலன் தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியுமே முன் சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சொல்லும் பொழுதும் முழு உற்சாகத்துடனும் முழு உணர்வுடனும் அதை அவர் கூறினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் தெளிவாக அறிவித்தார். பவுலப்போஸ்தலனின் பேச்சை கேட்டபொழுது பேலிக்ஸுக்கு பயம் உண்டானாலும் பவுலின் வார்த்தைகள் எக்காலத்தைப் போல முழங்கியது. அவருக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் சிறிதாக எண்ணிவிடக்கூடாது. பல முறை பவுலை கூப்பிட்டு பேசி பார்த்தான். எதற்காக? இரட்சிப்பிற்காக அல்ல, லஞ்சம் கிடைக்குமா என்று பார்த்தான். அந்த 2 ஆண்டுகள் பவுல் சிறையிலே இருந்த காலங்களிலே அது அமைதலான காலங்களாய் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே தேவனுடைய கரம் அவரை எப்படி ஆயத்தப்படுத்தியது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சித்தம் நிறைவேறியது என்று மட்டும் நாம் அறிகிறோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த திசையிலும் போகாமல் நிலையாய் நின்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது நாம் இருப்போம் என்றால் அது நமக்கு ஒரு ஆறுதல் தரும் செய்தி. 2 ஆண்டுகளாக எதையுமே அவர் விருப்பப்படி அவர் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அது பவுலப்போஸ்தலனின் அமைதியான காலங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அமைதலான காலங்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் பொழுது அதை குறித்து குறை கூறவோ பதறவோ அவசியமில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் உணர்ந்தவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பாருங்கள், அப்போஸ்தலர் 25:4 பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சர்ப்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். இங்கே நாம் வாசிக்கிறது போல பெஸ்து சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டார். பேலிக்ஸும் பெஸ்துவனிடத்திலே பவுல் சிறையில் இருப்பதை குறித்து கூறியிருக்க வேண்டும். யூதர்கள் பவுலை கொலை செய்து விடாதபடி செசரியா பட்டணத்திலே காவல் வைக்கப்பட்டிருப்பதையும் விவரித்திருக்க வேண்டும். எனவேதான் யூதர்கள் பெஸ்துவனிடத்திலே பவுலை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டபொழுது, இல்லை, நான் செசரியாவுக்கு மீண்டுமாக போகிறேன் என்று கூறிவிட்டான். பெஸ்துவும் எருசலேமை விரும்பவில்லை. செசரியாவையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருந்தான். பவுலை எதிர்த்து நின்றவர்கள் எந்த ஒரு காலகட்டத்தையும் வீணாக்காமல் புதிய தேசாதிபதியனிடத்திலே போய் பவுலுக்கு விரோதமாக நியாயம் தீர்க்கும்படியாய் சொல்கிறார்கள். இவர்கள் தந்திரமாக பவுலை கொலை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை பெஸ்து அறிந்திருந்தாலும் அதை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி எருசலேமிற்கு பவுலை கொண்டு வர மறுத்துவிட்டு செசரியாவிலே வந்து பார்க்கும்படியாய் சொல்லிவிடுகிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் 25:5-7. ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயஸ்தனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். யூதர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு விரோதமாக சொன்ன குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லும்படியாக பவுல் அழைக்கப்படுகிறார். என்றாலும் பெஸ்துவுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. 8:9 பாருங்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான்.
அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். இந்த பெஸ்துவும் ஒரு கேடான மனிதனாகவே இருக்கிறான். பவுலப்போஸ்தலன் கழுகுகள் மத்தியிலேயும் கொள்ளையர்கள் மத்தியிலேயும் இப்பொழுது இருக்கிறார். வசனம் 10. அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். சிலர் என்ன சொல்கிறார்கள்? பவுல் இங்கே ஒரு தவறு செய்துவிட்டார் என்று கூறுகிறார்கள். அதாவது, ராயனுக்கு அபயமிட்டிருக்க கூடாது என்கிறார்கள். அருமையானவர்களே, பெஸ்து பவுலை தன்னுடைய அரசியல் திட்டங்களுக்காக பயன்படுத்தப் போகிறான் என்பதை கவனிக்க முடிகிறதா? பவுலை எருசலேமிற்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிறான். ஒருவேளை பவுலை எருசலேமிற்கு அழைத்து வருவதற்காக யூதர்களிடத்திலே அவன் லஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே பவுல் ராயனுக்கு அபயமிட்டது தவறு என்று சொல்ல முடியாது. பவுல் ஒரு ரோம பிரஜை. எனவே ரோம பிரஜைக்கான உரிமையை அவர் செயல்படுத்த விரும்பினார். எருசலேமிற்கு திரும்ப அவர் கொண்டு போகப்படுவார் என்றால் யூதர்கள் எப்படியாவது அவரை கொலை செய்து விடுவார்கள். அவன் வேண்டுமென்றே தன்னை ஒரு இரத்த சாட்சியாக அங்கே ஒப்புக் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்தார். இன்றைக்கு சிலர் தாங்களாகவே ஒரு இரத்த சாட்சியாக மறிக்க முற்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போஸ்தலர் 23:11 வசனத்திலே வாசிக்கிறது போல, ரோமாபுரிக்கு பவுலப்போஸ்தலன் செல்லப் போவதை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த காரியம்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தப்படியே அவர் ரோமாபுரிக்கு சென்றார். சங்கிலியினாலே கட்டப்பட்டவராய் சென்றார். அவர் எப்படி ரோமாபுரிக்கு செல்வார் என்பதை கர்த்தர் சொல்லவில்லை. பவுல் இந்த வண்ணமாக ரோமாபுரிக்கு செல்வது தேவனுடைய சித்தமே. ரோம திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் கடிதம் எழுதும் பொழுது, நான் ரோம திருச்சபைக்கு வர வாஞ்சே உள்ளவனாய் அதை குறித்து ஜெபிக்கிறேன் என்று கூறுகிறார். அவர்களும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இதை குறித்து ரோமர் 1:9-10 வசனங்களிலேயும் 15:30-32 வசனம் வரையும் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தப்படியே ரோமாபுரிக்கு பவுல் சென்றார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். அப்போஸ்தலர் 25:11 வசனம், நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாத படிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். இங்கே முக்கியமான ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். ரோமாபுரி நியாயத்திற்கு பெயர் பெற்றது. எனவே அவர் ராயனுக்கு அபயமிடுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கிறிஸ்தவ கணவனும் மனைவியும் உண்டு. உலக பிரகாரமான பொருட்களிலேயும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். அழகான ஒரு வீட்டை அவர்கள் கட்டினார்கள். எப்பொழுதும் அந்த வீட்டிற்கு போவது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் தனக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்திருப்பதனாலே எப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் கர்த்தருக்காக சாட்சி பகருவதற்கும் என்னுடைய வீடு திறந்தே இருக்கிறது என்று கூறினார். அப்பொழுது அந்த ஊழியர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அருமையான சகோதரனே, நீ உன்னுடைய வீட்டை இப்படி கர்த்தருக்காக பயன்படுத்துவாய் என்பதற்காகவே உனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீட்டிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீ சுகமாக நித்திரை செய்யலாம் என்றார். நம்மிலே பலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வீட்டை கொடுக்கிறதில்லை. ஏனென்றால் நம்முடைய வீடுகளை அவ்வாறு அவர் பயன்படுத்த நோக்கமுள்ளவராக இல்லை. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அது எந்த காரியமாயிருந்தாலும் அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அரசியலிலே அரசாங்கத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் என்றால் அந்த நிலைமையிலேயும் நீங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய கரத்திலே எதையாவது கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அதை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? மோசேயினுடைய கரத்திலே ஒரு கோல். அது வெறும் கோல்தான். அதை அவன் தேவனுக்காக பயன்படுத்தினான். இதுதான் இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரோம பிரஜை என்கிற ஒரு உரிமை இருந்தது. அவருடைய கரத்திலே இருந்த கோல் அதுதான். அதை இப்பொழுது அவர் பயன்படுத்தப் போகிறார். கர்த்தருக்காக அதை பயன்படுத்தப் போகிறார். எனவே ராயனுக்கு அபயமிட்டது தவறு என்று நாம் கூற முடியாது.
பாருங்கள் அப்போஸ்தலர் 25:12. அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான். கொஞ்ச நேரத்திலே பெஸ்து பவுலுடைய எண்ணத்திற்கு ஒத்து போக வேண்டியிருந்தது. ரோமபுரியிலே ராயனுக்கு முன்னாலே நிற்பதை பெஸ்துவால் தடை செய்ய முடியவில்லை. 13. சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். பெஸ்து புதிய தேசாதிபதியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். எனவே அகிரிப்பா ராஜாவும் அவனுடைய மனைவியும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படியாக செசரியாவுக்கு வருகிறார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 25:14-15. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் அதிகமான நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். லூக்கா அதிகமான நாட்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதிகமான நாட்கள்தான். இப்படிப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு காரியங்கள் இல்லை. இப்பொழுது பெஸ்து அகிரிப்பா ராஜாவிடத்திலே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இங்கே சிறையிலே ஒரு கைதி இருக்கிறான். அவனுடைய காரியம் மிகவும் வழக்கத்திற்கு மாறான ஒன்று. அவனுடைய பெயர் பவுல். பேலிக்ஸ் இருக்கும்பொழுதே அவன் எருசலேமிலே கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டான். நான் நியாயம் தீர்க்கும்படியாக பேலிக்ஸ் என்னிடத்திலே அவனை விட்டு போய்விட்டான். அவன் என்ன சொல்கிறான் என்பதை நீரும் கேட்க நான் விரும்புகிறேன் என்று கூறினான். 16. அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்த்துறவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றஞ்சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். இந்த காரியத்தை நீங்களும் கவனிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ரோமருடைய சட்டத்திட்டங்கள் நீதியாக நியாயமாக இல்லை என்று நாம் பல நேரங்களிலே நினைக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்க வேண்டுமென்று யூத ஜனங்கள் கொண்டு வந்தாலும் ரோம அதிகாரியான பிலாத்து சரியான ஒரு தீர்மானம் எடுக்காமல் போய்விட்டான். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலையும் இந்த ரோம அதிகாரிகள் சரியான தீர்ப்பு எடுக்க முடியவில்லை. நன்றாக நாம் கவனித்து பார்த்தால், இது ரோம அதிகாரத்திலே ரோம சட்டத்திலே உள்ள பிரச்சனை இல்லை, அங்கே இருந்த அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் ரோம சட்டத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படுகிறவர்களாயிருக்கிறோம். எந்த ஒரு குற்றவாளியும் தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக யாரையும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறதில்லை. கவனிங்கள் அப்போஸ்தலர் 25:17-19. ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்துப்போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். அங்கே பிரச்சனை எப்பொழுதும் ஒரே காரியமாக இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தது. பெஸ்து உண்மையை அறிந்து கொள்ளும்படியாக பவுல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக சாட்சி பகிர்ந்திருக்கிறார். 20-22 பாருங்கள். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்று அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்புமளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். இப்பொழுது பெஸ்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறார். பவுலுக்கு விரோதமான குற்றச்சாட்டு பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் மத பேதத்திற்கு முதலாளியாகவும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்றும் கூறப்பட்டிருந்தது.
ஆனால் விசாரணை செய்தால் அவன் எந்த விதத்திலையும் குற்றம் செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது. மேலும் இப்பொழுது பவுல் ராயனுக்கு அபயமிட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கைதியை கொண்டு என்ன செய்ய முடியும்? எனவே அகரிப்பா ராஜா தனக்கு உதவி செய்யும்படியாக பெஸ்து பவுலை அகரிப்பா முன்னாலே கொண்டு வர விரும்புகிறான். இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அகரிப்பா பவுலை குறித்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறான் என்றும் பவுலின் வாயின் வார்த்தையை கேட்க வாஞ்சே உள்ளவனாய் இருக்கிறான் என்பது போலவும் தெரிகிறது. பவுலின் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை குறித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறான். அதற்கு பவுல் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதையும் கேட்க விரும்புகிறான். எனவே அதற்கான ஒரு நேரத்தை திட்டம் செய்கிறான். இங்கே அகரிப்பா ராஜாவும் தேசாதிபதியும் சேர்ந்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறார்கள். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு சம்பவம். இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அவர்களை அறியாமலேயே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கர்த்தர் பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவன் ராஜாக்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று ஏற்கனவே கர்த்தர் கூறிவிட்டார். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் என்னென்ன காலகட்டங்களிலே என்னென்ன நடைபெறும்படியாக அவர் திட்டம் செய்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிச்சயமாய் நடைபெறும். ஒருவேளை சூழ்நிலைகள் நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே இல்லாவிட்டாலும், அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும், கர்த்தர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் மகிமைப்படும்படியாக தன்னுடைய திட்டத்தின்படியே அவர்களை எடுத்து செல்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சூழ்நிலை என்ற கேள்விக்குறியோடு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதாக இருக்கும் என்றால் நீங்கள் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திலே அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்கிறார். நீங்கள் அவரோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து வழி விலகாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சித்தமானதை செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைப்படும். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? ரோம நியாயமானது அதை செயல்படுத்துகிறவர்களை விட அது எந்த விதத்திலேயும் சிறந்ததல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியான காலங்களில் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது அதை குறித்து குறை கூறவோ பதறவோ அவசியமில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி பயன்படுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133:3.